நம்ம சேல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடலூர் மாவட்டம் ஓதியடி குப்பத்தை சேர்ந்தவர் தான் அருள் வயது முப்பத்தெட்டு இவர் போலீஸில் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி வருகிறார் இவருக்கும் கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த வடிவேல் என்போரின் மகள் ராஜேஸ்வரி வயது முப்பது என்போருக்கும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்கள் சென்னை மயிலாப்பூர் போலீஸ் குடியிருப்பில் வசித்து வந்தனர் இந்நிலையில்தான் ராஜேஸ்வரி நேற்று முன்தினம் இரவில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த பட்டினம்பாக்கம் போலீசார் ராஜேஸ்வரி உடலை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இந்நிலையில்தான் ராஜேஸ்வரியின் தம்பியான சரவணன் பட்டினம்பாக்கம் போலீஸில் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் அந்த புகார் மனுவில் எனது அக்கா ராஜேஸ்வரி கடந்த இருபதாம் தேதி என்னிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது அவர் எனது கணவரும் அவரது அன்னியான வெண்ணிலாவும் நீ வரும்போதே என்ன கொண்டு வந்தாய் நாங்கள் சந்தோஷமாக இருக்க நீ இடையராக இருக்கிறாய் நீ வீட்டை வீட்டை வெளியே போ அல்லது செத்துவிட்டால் சொத்து அனைத்தும் எனக்கே கிடைக்கும் என்று கூறி தினமும் கொடுமைப்படுத்துகிறார் என்று கூறி அழுதுள்ளார் மேலும் எனது அண்ணி எவ்வளவு அழகாக இருக்கிறார் பார் என்று தனது செல்போனில் உள்ள ஆபாச படங்களை காட்டி காட்டியும் எனது கணவர் என்னை அடித்து துன்புறுத்துகிறார் என்றும் எனது அக்கால் கூறினார் என்றும் கூறியுள்ளார் நேற்று முன்தினம் நாங்கள் புறப்பட்டு சென்னை வந்து கொண்டிருக்கும் போதே எனது அக்கால் இறந்துவிட்டார் என்ற தகவல் கிடைத்தது எனவே எனது அக்காவின் இறப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அதன் பேரில் பட்டினம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான பீர் பாஷா வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் ஆடியோ விசாரணைக்கும் பரிந்துரைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க